ஈரோட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உறவினர் வீட்டில் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த வருமான வரி சோதனை நிறைவடைந்தது. ஈரோட்டில் வசிக்கும் டாஸ்மாக் சரக்கு போக்குவரத்து நிறுவன ஒப்பந்ததாரர் சச்சிதானந்தம் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் கடந்த 26ஆம் தேதி அதிகாலை முதல் சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த சோதனை நேற்றுடன் நிறைவடைந்தது. ஏற்கனவே அவரின் வீட்டில் இருந்து 2,10,00,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 300 சவரன் தங்கம் மற்றும் வைர நகைகளை கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தற்போது சச்சிதானந்தம் இல்லத்தில் அவர் பராமரித்து வரும் வங்கி லாக்கர் தொடர்பான விவரங்கள் குறித்து சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது.